ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ப்ரௌனி வந்து எப்படிலாம் பண்ணலாம் எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போலாமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ரெண்டு முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்து உடச்செலாம் யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சர் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் சும்மா ஒரு சீனுக்காக தான் நான் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சும்மா நார்மல்லே வந்து பீட் பண்ணால் போதும், சும்மா ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும். அடுத்து வந்து பவுடர் சுகர், இதை வந்து நான் 1/3 கப் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் பீட் பண்ணுங்கள். சுகர் வந்து நல்லா பவுடராக வச்சுக்கோங்க, சும்மா அந்த நர நரன்னு அப்படிலாம் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அதே அளவுக்கு 1/3 கப்புக்கு நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். இதை நீங்கள் அரைக்கணும்னா தேவையில்லை, நார்மலாக போட்டாலே அது கரைஞ்சிரும். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைனாலும் நீங்கள் வந்து பவுடர் சுகருக்கு அதே அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங்கில் நான் ரீசெண்ட் டேஸாக ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் வந்து டின் தான். டின்னில் அப்படி என்ன வந்த போதுன்னு கேட்டிங்கன்னா, நான் அவனில் கேக் செய்யும்போது அந்த அவனோட ஹீட்டுக்கும் அந்த டின்னுக்கும் அப்படி ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு. நான் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன், ரேட் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தயவுசெய்து வாங்காதீங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முக்கியமான ப்ராசஸ், நான் வந்து டார்க் சாக்லேட்டையும் பட்டரே வந்து உருக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக எடுக்க தெரில அப்படின்னா நீங்கள் வந்து 15 கியூப் எடுத்துக்கோங்க. மெயின் வந்து இதை மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிடுங்க. நான் வந்து 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்துருக்கேன். நான் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி 50-50 பிரிச்சுக்கோங்க, உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மைதா, கொஞ்சமாக தான் மைதா சேர்க்கணும் ப்ரௌனிக்கு. நான் 1/3 கப்லாம் எடுத்துருக்கேன், நல்லா சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் வந்து மைதா வந்து நிறையா சேர்த்துட்டேன், சேர்த்துட்டு ரொம்ப கட்டியாயிடுச்சு. அதை லூஸ் பண்ணுறதுக்கு மில்க் சேர்த்தேன், மில்க்லாம் சேர்க்கவே கூடாது. இன்னும் மைதாவை ஃபுல்லாக கொட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய செஞ்சால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக நான் 2 டீஸ்பூன் தான் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பேட்டர் முடிஞ்சு. ப்ரௌனி பேட்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கணும். நம்ம நார்மலாக கேக்ஸ் அந்த ரிப்பன் பேட்டர்ன் வரணும்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் தேவையில்லை, லிக்விட் இருந்தாலே போதும். எங்கிட்ட பட்டர் ஷீட்லாம் கிடையாது, அதனால ஏ4 ஷீட்டை நான் மோல்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அது மேலே பட்டர் தடவ ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பேட்டரை நல்லா ஈவனாக வந்து போர் பண்ணுங்கள். அதை நான் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நான் 15 மினிட்ஸுக்கு 180 டிகிரி வச்சு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன இவ்வளோ கம்மியாக சொல்லிங்க அப்படின்னா, நான் குட்டி ட்ரே தான் யூஸ் பண்ணேன், அதனால எனக்கு கம்மியாக டைம் போதும். நெக்ஸ்ட் வந்து அந்த பபிள்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்டிக் வச்சு அங்கே எங்கேயும் வந்து கோடு கிழிச்சிக்கிட்டேன். டேப் பண்ண மறந்துடாதீங்க. தென் ஃபைனலாக என்னோட ப்ரௌனி ரெடி. இதை பார்க்கும்போது பேசாமல் நம்மளும் திருச்சியில் ஒரு ப்ரௌனி கட் ஆரம்பிச்சிடலாம் தான் தோணுச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நான் அவசரத்தில் நான் ப்ரௌனியை பிச்சுப்பிட்டேன். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரைலே வந்தது. நான் ஃபஸ்ட்டு முன்னாலாம் பண்ணியிருக்கேன், பட் வந்து அது கேக் மாதிரி தான் வரும். இப்போ தான் ப்ரௌனி ப்ரௌனி மாதிரியே வந்திருக்கு எனக்கு. நான் சொன்ன ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சூப்பராக ப்ரௌனி செஞ்சிடலாம். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை.